ஃபஸ்ட்டு கொஷின் மெமராண்டம் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் மெமராண்டம் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா நான் ஒருவர் மீது கிரிமினல் வழக்கு தொடுக்க போகிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க சிவில் வழக்கு கிடையாது நான் ஒருத்தர் மீது கிரிமினல் வழக்கு தொடுக்க போகிறேன் அதை நீதிமன்றத்தில் ச பொழுது சப்மிட் பண்ணும் பொழுது என்னென்னா இந்த மெமரண்டம் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டை சப்மிட் பண்ணணும் இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் இருக்கும் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும் கன்க்ளூஷன் இருக்கும் இந்த ஆர்கியூமெண்ட்ஸில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது லீகல் ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கோ செக்ஷனோடு நான் எழுதியிருப்பேன் இதுதான் மெமரண்டம் ஆஃப் ஆர்கியூமெண்ட் போலவே எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க இப்போது நாம் வந்து சிவில்ல சிபிஎஸ்சியில் என்ன சொல்கிறோம் பிளைண்டிஃப் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அது போல் சிவில் வழக்கில் இதுக்கு பேர் மெமரண்டம் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் இதை வந்து நாம் சப்மிட் பண்ணுறோம் கோர்ட்டில் எதுக்காக நம்மளோட இஷ்யூ ஃபேக்ட்டு இதையெல்லாம் ஜட்ஜுக்கு தெரியப்படுத்தணுன்ற வைக்கக்கூடிய ரிட்டர்ன் டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் மெமரண்டம் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் இந்த மெமரண்டம் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸுக்குன்னு சிஆர்பிசியில் ஸ்பெசிஃபிக்காக எந்த ப்ரொவிஷனும் கிடையாது ப்ராசிக்யூஷன் ஆஃப் கன்டெம்ட் கன்டெம்ட் அப்படின்னா என்னென்னா அவமதிப்புன்னு அர்த்தம்ப்பா யார் அவமதிக்கிறாங்க நீதிமன்றத்தை அவமதிக்கிறாங்க இந்த நீதிமன்றத்தை அவமதிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள எந்த சட்டத்துக்கு கீழே கைது பண்ணலாம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஒன் இதன் மூலமாக கைது பண்ணலாம் சரி நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னா என்னது இது வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று சிவில் கண்டெம்ட் இன்னொன்று கிரிமினல் கன்டெம்ட் சிவில் கன்டெம்ட் அப்படின்னா என்னென்னா வில்ஃபுல் டிசோபீடியன்ஸ் ஆஃப் கோர்ட் ஆர்டர்ஸ் அதாவது நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காமல் போ போகிறது கிரிமினல் கன்டம்ட் அப்படின்னா என்னென்னா ஜுடிஷியரை பற்றி கேவலமாக பேசுறது ஜட்ஜை பற்றி கேவலமாக பேசுகிறது ஜட்ஜு மீது அவதூறு பரப்புறது இதெல்லாம் கிரிமினல் கன்டெம்ன்னு சொல்கிறாங்க சிஆர்பிசியில் செக்ஷன் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் சிஆர்பிசியில் செக்ஷன் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சம்மரி ட்ரையல்ஸ் கண்டெம்ட்டு ஆன கேஸுக்கு சம்மரி ட்ரையல் எப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ ஒரு கன்டெம்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கன்டெம்ட்டை யார் வந்து கேட்பா யார் அந்த வழக்கை எடுப்பா அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல் அவர் வந்து வழக்கு தொடுக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அட்வொகேட் ஜெனரல் இவர் வந்து அரசாங்க வழக்கறிஞர் ரெண்டாவது கோர்ட்டே சூ மோட்டோவாக வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கலாம் சரி இந்த வழக்கில் கைது அவர்களுக்கு என்ன பெனால்ட்டி அப்படின்னா ஆறு மாதம் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட்டும் ஃபைனும் உண்டுன்னு சொல்கிறாங்க அடுத்தது வித் ஆஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை திரும்ப வாங்குறது வாபஸ் வாங்குறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான்ப்பா செக்ஷன் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு சிஆர்பிசி வித்ட்ரால் ஆஃப் கம்ப்ளைண்ட்டை பற்றி சொல்லுது நான் ஒருத்தர் மீது ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறேன் கோர்ட்டில் அந்த வழக்கை விசாரித்து ஃபைனல் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வாபஸ் வாங்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க கோர்ட்டில் தீர்ப்பாயிட்டால் வாபஸ் வாங்க முடியாது ஃபைனல் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கலான்னு சொல்கிறது செக்ஷன் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு சிஆர்பிசி சரி இப்போது யார்கிட்ட நான் வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறது போலீஸ் ஸ்டேஷன்லையா கோர்ட்லையா அப்படின்னு கேட்டால் மேஜிஸ்ட்ரேட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நாம் எழுதி கொடுக்கணும் கம்ப்ளைண்ட்டை ஐயா இந்த வழக்கில் நாலு பேர் இருக்கிறாங்க இதில் ஒருத்தரை மட்டும் விடுதலை பண்ணுங்கள் இவர் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லியும் நம்ம வாபஸ் வாங்கலாம் இல்லை நாலு பேருமே எந்த தப்பும் பண்ணல விட்டுருங்கன்னு சொல்லியும் நம்ம வாங்கலாம் மேஜிஸ்ட்ரேட் என்ன பார்ப்பார்னா இவன் உண்மையாகவே வாலண்டியராக வந்து தான் வாபஸ் வாங்குறானா இல்லை யாராவது இவனை மிரட்டி வாபஸ் வாங்க வைக்கிறாங்களான்னு பார்ப்பார் அவர் வந்து ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவராக அவர் சாட்டிஸ்ஃபை ஆனார்னா இந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கின உடனே கேஸை டிஸ்சார்ஜ் பண்ணி இருக்கக்கூடிய குற்றவாளிகளை அனுப்பிடுவார் வீட்டுக்கு அனுப்பிடுவார் ஒரு தடவை இவர் வந்து கேஸை க்ளோஸ் பண்ணிட்டார் அப்படின்னா இவங்க விடுதலையானதாக அர்த்தம் கிடையாது அதே சமயம் திரும்பவும் இவங்க மேலே வந்து எந்த வழக்குகளும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னும் அர்த்தம் கிடையாது தற்போதைக்கு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினதுனால எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலைன்னு பாதிக்கப்பட்டவனே சொன்னதுனால இந்த வேலையை இது செஞ்சுருக்காங்க இது எதுக்காக இந்த ப்ரொவிஷனை சிஆர்பிசியில் வச்சுருக்காங்கன்னா ஜுடிஷியலோட டைமையும் ரிசோர்ஸையும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த ப்ரொவிஷனை வச்சுருக்காங்களாம்ப்பா கண்டென்ட் ஆஃப் அ ஜட்மெண்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அதோட சாராம்சம் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க இது கண்டென்ட் ஆஃப் அ ஜட்மெண்ட் இன் கிரிமினல் கேசஸ் இதோடய செக்ஷன் என்னென்னா 354 ஐம்பத்தி நாலு சிஆர்பிசியில் சொல்கிறாங்க கண்டன்ட் ஆஃப் அ ஜட்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு கோர்ட்டு கொடுக்கக்கூடிய ஃபார்மல் டெசிஷன் யார் தப்பு பண்ணவங்க யார் குற்றவாளி யார் நிரபராதின்னு முடிவு பண்ணுற விஷயம் இந்த ஜட்ஜ்மெண்ட் இதில் என்னென்ன இருக்குன்னா முதல்ல இன்ட்ரோடக்ஷன் டீட்டெயில் ஆஃப் த கேஸு கேஸ் நம்பரு பார்ட்டி பேரு எந்த கோர்ட்டில் நடந்ததுன்னெலாம் இருக்கும் இது இன்ட்ரோடக்ஷன் அடுத்து சம்மரி ஆஃப் ஃபேக்ட்டு என்ன பிரச்சனையோ அதை வந்து எழுதியிருப்பாங்க இதுதான் ஆஃப் ஃபேக்ட்டு பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் என்னென்னலாம் லீகல் இஷ்யூ வந்து இதில் இருக்கோ அதெல்லாம் எழுதியிருப்பாங்க இந்த பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷனில் டெசிஷன் ஆன் ஈச் பாயிண்ட் என்னென்னா எவிடன்ஸை வந்து எவால்யூவேட் பண்ணி பார்ப்பாங்க ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்ன காரணத்துக்காக நான் இந்த தீர்ப்பை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ரீசன் எழுதுவாங்க அடுத்து ஃபைனல் ஆர்டர் கொடுப்பாங்க இதுதான் கண்டென்ட் ஆஃப் அ ஜட்மெண்ட்டில் இருக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பி நீங்கள் வாங்கி பார்க்குறீங்கன்னா அதில் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அப்படின்றது ஜூவினல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜேஜே ஆக்டுன்னு சொல்கிறோம் இல்லையாப்பா அதற்கு கீழே செக்ஷன் இருபத்தி ஏழில் தான் சொல்லியிருக்காங்க சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியை பற்றி இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அபாண்டன் சில்ட்ரன் நெக்லெக்டு சில்ட்ரன் கைவிடப்பட்ட குழந்தைகள் புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள் இவங்களை எல்லாத்தையும் கேர் பண்ணி பார்த்துக்கிறது தான் இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியோட வேலை இவங்க வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி இதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் ஒரு சேர்பர்சன் நாலு அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க இந்த நாலு அதர் மெம்பர்ஸில் ஒருத்தவங்க விமன் பெண்ணாக இருப்பாங்க இன்னொருத்தவங்க சைல்டு சைக்காலஜி தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க சைல்டு சைக்காலஜி எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இவங்களோட ஃபங்க்ஷன்னு என்னென்ன அப்படின்னா என்கொயரி அண்டு டெசிஷன் மேக்கிங் ஒரு குழந்தைய வந்து கைவிடப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த குழந்தையோட கேர் ப்ரொடெக்ஷன் ட்ரீட்மெண்ட்டை பற்றி என்கொயரி பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க பிளேஸ்மெண்ட் ஆர்டர்ஸ் அந்த குழந்தை ஹோமில் இருக்கணுமா இல்லை வேறு யார் கூட இருக்கணுன்றதை இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க இவங்க ஒரு மானிட்ரிங் இன்ஸ்டிடியூஷனாகவும் செயல்படுறாங்க குழந்தைய ஒருத்தர்கிட்ட கொடுத்தாச்சு ஹோம்லேயோ இல்லை குழந்தைக்கு பிடித்த ஆள்கிட்டயோ கொடுக்குறாங்கன்னா அந்த குழந்தை எப்படி வளருதுன்னு பார்க்கறதும் மானிட்டர் பண்ணுறதும் இவங்களுடைய வேலை அடுத்தது மெரிட்ஸ் ஆஃப் ப்ரொபேஷன் ப்ரொபேஷன் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியணுமில்லையாப்பா ப்ரொபேஷன் அப்படின்னா நன்னடத்தையின் காரணமாக ஒரு குற்றவாளியை விடுதலை பண்ணுறது தான் ப்ரொபேஷனு சொல்லி சொல்கிறாங்க சரியா இவங்க யார்னா நீதிமன்றத்தால் ஃபைனல் ஆர்டர் வந்து குற்றவாளின்னு ஜெயிலுக்கு போகிறவங்க ப்ரொபேஷன் மூலமாக வெளியே வர்றாங்க இவங்களுடைய நன்னடத்தையின் மூலமாக இது எந்த சட்டம் சொல்லுது அப்படின்னா ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் இதுவும் சிஆர்பிசியில் செக்ஷன் முந்நூற்றி அறுபதும் சொல்லுது இந்த ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸை பற்றி நன்னடத்தையில மூலமாக இவங்களை விடுதலை பண்ணுன்றதை பற்றி சொல்கிறாங்க எதுக்காக இவங்களை நன்னடத்தையின் மூலமாக வெளியே விடணும் அப்படின்னா ஒன்று இவங்க வந்து முதல் திரவ குற்றவாளிகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அதனால் இவங்களை ரீஹாபிலேட் பண்ணுறாங்க இன்னொன்று இவங்க பெரிய தப்பெல்லாம் எதுவும் பண்ணிரல சாதாரண தப்பு பண்ணியிருப்பாங்க அதுக்காக ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க இன்னொரு காரணம் என்னென்னா இவங்களுக்கு குற்றம் அதிகமாக தூண்டக்கூடிய தன்மை மீண்டும் குற்றம் செய்யக்கூட செய்ய தூண்டும் தன்மை வந்து இவங்களுக்குள்ளே குறையும்னு சொல்கிறாங்க இன்னொன்று ப்ரிசன் வந்து ஓவர் க்ரௌடிங் ஆகுறதுலேருந்து தவிர்க்கிறாங்க இந்த காரணம் தான் மெரிட்ஸ் ஆஃப் ப்ரொபேஷன் நன்னடத்தையின் மூலமாக ஒருத்தனை வெளியே விட்டால் அதன் மூலம் ஏற்படும் நன்மைகள் அவருக்கும் அரசாங்கத்துக்கும் இதுதான் டியூட்டிஸ் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இது அடுத்த கொஷின் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னால் யார் சாமி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னா அரசாங்கத்தின் மீது நாம் வழக்கு போடுறோம் அரசாங்கத்து மேலே வழக்கு போடுறாங்க தானே அப்படி அரசாங்கத்தின் மீது போடப்படக்கூடிய வழக்குகளை இவர்தான் தான் வாதாடுவார் இதுக்குன்னு கவர்மெண்ட்டு தனியாக வக்கீலெலாம் நியமிக்க மாட்டாங்க அப்போ அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்காக வாதாடுறவர் தான் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சரியாப்பா சரி இவரை பற்றி செக்ஷன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சிஆர்பிசி சொல்லுது இவரோட வேலை என்னென்ன அப்படின்னா கண்டக்ட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் ஒரு வழக்கு வருது அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது வர்ற ஆளை எக்ஸாமின் பண்ணுறது க்ராஸ் எக்ஸாமின் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் இவர் எடுத்து பண்ணுறாரு இன்னொன்று இம்பார்ஷியலிட்டி யாரையும் பார்ஷியாலிட்டி பார்த்து விட்டுறக்கூடாது ஒரு மனுஷன் தப்பு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அவர் தண்டனை தான் வாங்கணும் அரசாங்கத்தில் ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தாலும் அவருக்கு தண்டனை தான் வாங்கி தரணுமே தவிர அவரை காப்பாற்றக்கூடாது போலீஸுக்கு அட்வைஸ் பண்ணணும் எப்படி எல்லாம் லீகல் ப்ரொசீஜரை கொண்டு போகணும் எவிடன்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணணும் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு போலீஸுக்கு அட்வைஸ் பண்ணணும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டோடு செயல்படணும் இவர் இவ தான் டியூட்டிஸ் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இவரை பற்றி சொல்கிற செக்ஷன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சிஆர்பிசி அடுத்து டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அப்படின்னா என்னன்னா வழக்கு நடப்பதை கண்காணிப்பவர்கள் தான் இவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இருக்கும் இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கக்கூடிய குற்ற வழக்குகளை கண்காணிப்பது தான் இவங்களுடைய வேலை இது செக்ஷன் இருபத்தஞ்சி ஏ சிஆர்பிசியில் கொண்டு வந்திருக்காங்க இது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு அந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் ஸ்டேட் லெவலில் இந்த ப்ராசிக்யூட்டோரியல் சிஸ்டம் இருக்கணும்னு கொண்டு வந்திருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஏ மூலமாக இந்த இதோட ஹெட்டை யார் இதோடய ஹெட்டு அதாவது டிரெக்டரை யார் அப்பாயின்ட் பண்ணுவான்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சல்டேஷன் வித் ஹைகோர்ட் மூலமாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இதோட வேலையை என்ன அப்படின்னா இந்த டைரக்டரேட்டுக்கு எல்லா குற்ற வழக்குகளையும் வித்தின் த ஸ்டேட் இருக்கிறத சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க ஒன்று இன்னொன்று ட்ரையல் எப்படி நடக்குது இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்குது போலீஸுக்கு போலீஸ் வந்து எப்படி இந்த வழக்கை கையாளுறாங்கன்னு பார்த்து கோஆர்டினேட் பண்ணுறது இவங்களுடைய வேலை இன்னொன்று பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வழக்கை எடுத்து நடத்துகிறாரு சொன்னோம் இல்லையாப்பா இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கே இந்த டைரக்டரேட்டில் தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க எப்படி ஒரு வழக்கை எடுக்கணும் எங்கே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போது இந்த தமிழ்நாட்டோட டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் ஒன்று இருக்குது இதோட டைரக்டராக யார் இருக்காருன்னா தமிழ் செல்வன் அவர் பேர் அவர் தான் இப்போது டைரக்டராக இருக்கார் கரண்ட்டில் இது எக்ஸாமில் எழுத தேவையில்லை இது மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன்றது இது தான் ஞாபகம் வச்சுக்கோங்க செக்ஷன் இருபத்தஞ்சு ஏ சிஆர்பிசி அடுத்த கொஷின் காம்பவுண்டபிள் அஃபன்ஸ் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் அப்படின்னா என்னென்னா சீரியஸ் இல்லாமல் ஒரு சில வழக்கெல்லாம் இருக்கும் இல்லையா அது இது வந்து கிரிமினல் அஃபன்ஸ் தான் ஆனால் பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் இதுதான் காம்பவுண்டபுள் அஃபன்ஸுன்னு சொல்கிறாங்க இந்த காம்பவுண்டபிள் அஃபன்ஸை நாம் எப்போன்னாலும் வாபஸ் வாங்கிக்கலாம் ஒன்று பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் ரெண்டாவது வித்தவுட் த பர்மிஷன் எந்தெந்த வழக்கெல்லாம் கோர்ட்டு பர்மிஷனோட வாபஸ் வாங்கலாம் அப்படின்னா ஒரு சில சீரியஸான அஃபென்ஸ் ஒரு க்ரீவியஸ் ஹர்ட்டு அடித்து பல்லு உடஞ்சிடுறது எலும்பு உடஞ்சிடுறது இந்த மாதிரியான அஃபென்ஸ் எல்லாம் கோர்ட்டு பர்மிஷனோட தான் நாம் வந்து காம்பவுண்டபிள் அஃபென்ஸுன்னு சொல்லி சொல்லணும் வித்தவுட் த பர்மிஷன் அப்படின்னா வீட்டில் சும்மா சின்னதாக டிவி திருடிட்டான் வீட்டில் டிவினா நான் சொல்கிறது கலைஞர் டிவி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாலு லட்ச ரூபாய் டிவி வாங்கியிருந்தீங்கன்னா அது திஃப்ட்டு தான் கலைஞர் டிவியை திருடிட்டான் இந்த வேறு டிவியை திருடிட்டான் ஃபேனை திருடிட்டான் அப்படின்றது அது விட்டுருவாங்க வித்தவுட் கோர்ட்டு பர்மிஷன்னே நாம் வந்து இதை காம்பவுண்டபுள் அஃபன்ஸ் ஆக்கி இவங்கள ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நாம் சொல்லிடலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காம்பவுண்டிங் அப்ளிகேஷனை கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும் ஃபைல் பண்ணி கோர்ட்டு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க அப்படின்னா யார் இந்த இதில் அரெஸ்ட் ஆனாங்களோ அவங்கள விடுதலை பண்ணிடுவாங்க இதுதான் காம்பவுண்டபுள் அஃபன்ஸ் பற்றி சொல்கிறாங்க காம்பவுண்டபுள் அஃபன்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லி செக்ஷன் முந்நூற்றி இருபதில் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க காம்பவுண்டபுள் அஃபென்ஸ்னால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அதுதான் காம்பவுண்டபுள் அஃபென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் ப்ராசிக்யூஷன் ஃபார் டிஃபமேஷன் அதாவது அவதூறு வழக்கு தொடுக்கிறது என்னை பற்றி ஒருத்தவங்க தவறாக பேசிட்டாங்க அப்படின்னு அவதூறு வழக்கு தொடுக்கிறது தான் இந்த ப்ராசிக்யூஷன் ஃபார் டிஃபமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஐபிசியில் அப்போ சிஆர்பிசி கிடையாது ஐபிசியில் செக்ஷன் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் இருந்து ஐநூற்றி ரெண்டு வரைக்கும் டிஃபமேஷன்னா என்னன்றதை பற்றியும் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டை பற்றியும் சொல்கிறாங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஃபோர் நைன்ட்டி நைனில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் குட் ஃபெய்த்துக்காகவும் பப்ளிக் குட்டுக்காகவும் இருந்துச்சு அப்படின்னா அது டிஃபமேட்ரியாக கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு என்னை பார்த்து யாராவது ஒருவர் நான் வந்து என்கிட்ட பணமே இல்லை நான் பேங்க் ஆயிடுவேன் ஆகிடுவேன் பேங்க் வங்கியில் பணமே இல்லை இந்த மாதிரி பணம் இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்லாம் என்னை பற்றி யாராவது அவதூறு பேசுகிறாங்கன்னா நான் டிஃபமேட்ரி வழக்கு போடலாம் ஆனால் யோசிச்சு பாருங்கள் நான் வந்து ஒரு சீட்டு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன் என்னை நம்பி நூறு பேர் சீட்டு போட்டுட்ருக்காங்க உண்மையாகவே என் அக்கௌண்ட்டில் பணமே இல்லாமல் நானே ரொம்ப பஞ்சத்தில் இருக்கிறேன் அப்படின்னா அப்போ ஒருத்தர் என்னை பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார் அப்படின்னா அது வந்து ஒரு பப்ளிக் குட்டுக்காக நூறு பேர் சீட்டு போட்டிருக்காங்க இல்லையா அவங்கள அவேர்னஸ் பண்ணுறதுக்காக அப்போது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால் தப்பு கிடையாது ஆனால் நார்மலாக இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து சொன்னால் இது தப்பு பப்ளிக் குட் அண்டு குட் ஃபெய்த்தில் ஒரு கருத்தை சொன்னால் அது டிஃபமேட்ரியாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி செக்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரடில் டிஃபமேஷனுக்கு பனிஷ்மெண்ட்டு என்னென்னா டூ இயர்ஸ் பனிஷ்மெண்ட்டு இல்லையா ஃபைனு இல்லைனா போத் ரெண்டுமே கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க செக்ஷன் ஒன் நைன்டி நைன் சிஆர்பிசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொசீஜர் ஃபார் ப்ராசிக்யூஷன் ஃபார் டிஃபமேஷன் அதாவது அவதூறு வழக்கு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு அவதூறு வழக்கு சொல்கிறீங்கன்னா அது செக்ஷன் ஒன் நைன்டி நைனில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த அவதூறு வழக்கை யார் தொடுக்க முடியும்னா பாதிக்கப்பட்ட நபர் அப்படி இல்லைன்னா பாதிக்கப்பட்ட நபரின் ஒப்புதலுடன் வேறு ஒரு நபர் தொடுக்கலாம் இந்த டிஃபமேஷனுக்கு செக்ஷன் என்னென்னது சிஆர்பிசியில் செக்ஷன் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சிஆர்பிசியில் செக்ஷன் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஐபிசியில் செக்ஷன் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டூ ஐநூற்றி ரெண்டு வரைக்கும் சரிதானே